Hi friends, welcome to Jeevi's Kitchen. இப்ப நம்ம ப்ளூபெரி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மூணே பொருட்கள் வச்சு ஈஸியாக ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. கூடவே அரை கப் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ப்ளூபெரி ஜூஸ் சேர்த்தணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸ் அரைச்சிக்கலாம். ஒரு ஜூஸரில் ஒரு கப் ப்ளூபெரி சேர்த்துக்குங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டால் இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. நல்லா அரைச்சாச்சு. இதே இப்போ நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்ச க்ரீமோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை இப்போ க்ளோஸ் பண்ணி 7 to 8 hours ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 hours ஆச்சு. பாருங்கள் ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக வந்திருக்கு. இது ஒரு ஐஸ்கிரீம் கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக ப்ளூபெரிஸ், அவ்வளோதான். சுவையான ப்ளூபெரி ஐஸ்கிரீம் தயார். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜீவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.